ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பேய் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்துட்டு பொய்யான ஒரு தகவல் அல்ல, உண்மையாகவே நடந்து படமாக எடுக்கப்பட்ட ஒரு கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓகே, இனிமேல் இந்த நேமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் பெர்மனண்டாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, இன்னைக்கு ஒரு டெரரான ஒரு ஆரோ ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆரோ ஸ்டோரி அப்படின்னா, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான், அதாவது 1980களில் நடந்த பேய் ஸ்டோரி. என்ன பேய், என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அனிலேஸ் மிச்சேல், அவளோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அவளுக்கு பேய் ஒட்டுதல் எப்படி நடைபெற்றுச்சு எல்லாத்தையும் பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கதையில் இந்த கேஸ் முடிக்க முடியாமல் கோர்ட் கேஸ் வரையும் போச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, நம்ம உள்ள பேய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனிலேஸ் மிச்சேல் இவன் வந்துட்டு 1952 ஜெர்மனியில் பிறக்கிறா. இவ ஒரு கடுமையான கேத்தலிக் மூலமாக வளர்க்கப்படுறா. இந்த கதை முடிக்க முடியாமல் கோர்ட் கேஸ் வரையும் போனது குறிப்பிடத்தக்கது. 1968 இப்போது ஆன்லிஸ் சார்லிஸ்க்கு 16 வயசு ஆச்சு. அப்போ தான் அவள் அவளோட சுயநிலவை இழக்கிறா. சுயநிலவை எப்படி இழக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் வெட்டில் படுத்திருக்கும் பட்சத்துலேயே அவள் ஒரு மாதிரி நெளிஞ்சி வருது, மேலே யாரோ தூக்குற மாதிரி, அவளை கூப்பிடுற மாதிரி அவளுக்கு தோணிருக்கு. இதை போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது அவங்க டாக்டர் அவளை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இவளுக்கு ஒரு வகையான நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்குமோ இல்லை வலிப்பு வர மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் 1973 நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போச்சில் யாரோ அவளோட படுக்கை அறை கதவை தட்டுற மாதிரி உணர்றா. அதுவும் அவளோட உடன்பிறப்புகளும் அதை உணர்வதாக அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவள் கடுமையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா, எடுத்தும் அவளுக்கு பயன் இல்லை. அவளுக்கு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அவளுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்த அவளே அவ்வளோ தாக்கி கொண்டு ஒரு ரூம்குள்ளே அடைபட்டு இருந்திருக்கா. வெளியே யாரையும் பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருக்கா. அப்போது பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பேய் விரட்டுறதற்காக இருக்க பாதிரியார் மூலமாக அவளுக்கு பேய் விரட்டுற சம்பிரதாயம் நடத்துகிறாங்க. அப்போது அதில் அவள் ஒரு 5-6 வார்த்தை பேசுகிறா. அந்த ஆடியோவை நான் இதில் பதிவிடுறேன், நீங்கள் கேளுங்க. இந்த சம்பிரதாயம் நடந்ததுக்கப்புறமும் அவளுக்கு சரியாகலை. அவளை ஒரு ரூமில் தனியாக அடைச்சி போடுறாங்க. அப்போது டாக்டர் யாரையுமே அவள் அனுமதிக்க இல்லை, அவளை பரிசோதிக்க எதுக்குமே அனுமதிக்க இல்லை. அப்போது ஒரு நாள் அவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவ ரொம்ப மெலிஞ்சி, ரொம்ப உடல் எடை குறுகி, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டு வந்து வற்புறுத்தி அவங்க சிகிச்சை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் அவள் சிகிச்சை எடுக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவள் ஒரு ரூம்லேயே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அவளை ரூம் பார்க்கும்போது அவளே அவளை பிச்சுக்கிட்டு, அவளே அவள் கண் இதெல்லாம் பிச்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கிறத அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா அவள் கதவை திறந்து பார்க்கும்போதுல அவள் ஒரு மாதா சிலையை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறத அவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்போது அவளோட கண் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் பிளாக்ல மாறி இருக்கிறத அவங்க அம்மா பார்க்குறாங்க. நாள் போக போக ஆன்லிஸ் மிச்சலோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக, ரொம்ப மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. அவள் டாக்டரை பார்க்குறத ஃபஸ்ட்டு அவளே கூப்பிட்டு போய் காட்ட சொல்லி சொல்லியிருப்பாள். பின்பு நாளடைய அவள் டாக்டரை பார்க்க மறுப்பு தெரிவிச்சிட்டா.
இவளுக்கு ப லாஸ்ட்டாக 68வது முறையாக ஒரு பேய் விரட்டுதல் சம்பிரதாயம் பண்ணுறாங்க. அந்த பேய் விரட்டுதல் சம்பிரதாயத்தில் அவ ரொம்ப ஒரு கொடூரமான வாய்ஸில் பேசி யாரெல்லாம் அவளுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத அவ பதிவிடுறா. அதில் ஒரு 5 பேர் நேம் அவ சொல்லியிருக்கா. அந்த 5 பேய்களும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி விரட்டின ஒரு பாதிரியாரோட பேய். அந்த பாதிரியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு துரோகி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே என்னை யாரோ நரகத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, என் கண்ணுக்குள்ளே அந்த நரகம் வந்து வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இது இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்பவே ஒல்லியாகி 30 கிலோவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது ரொம்பவே கண் கை நகம்லாம் அதுவே பிச்சு அவ போகிற யூரினை அவளே நக்கி சாப்பிட்டுருக்கா. அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கேன். அப்போ போகிற யூரினை அவளே குடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி, அவள் போகிற யூரினை தரையிலிருந்து அவளே டேஸ்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்பவே மோசமாக ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள் கதவை திறந்து பார்க்கும்போச்சில் அவள் இறந்து இருந்திருக்கா. அப்போது அவங்க டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போனப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணுக்கு உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போது இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு அப்படின்னு யாருக்குமே புரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவ எப்படி இறந்துருப்பா, ஆன்லிஸ் மேட்சில் எப்படி இறந்தா, எதற்காக இறந்தா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னொரு பே வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.